வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் டாக்ஸ். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு கடைசியா நடிச்ச நிறைய படங்கள் செம்ம ஹிட்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வட சென்னை ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், பட்டாஸ் ஆகட்டும், எல்லாமே செம்ம ஹிட்டு. ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே அவருடைய நடிப்புலே ஆகட்டும், கேரக்டர்லே ஆகட்டும், ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு மாறுபாடுகள் இருக்கு. இதனாலேயே அவர் அடுத்ததாக என்னென்ன படங்கள்லப்பா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. ஸோ அவர் அடுத்ததாக எந்தெந்த படங்களில் நடிக்க போறாரு, அவர் நடிச்சு முடிச்ச படங்கள் என்னென்ன ரிலீஸுக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் நடிச்சு முடிச்ச படம் தான் ஜகமே தந்திரம். இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஆகஸ்டில் வருமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த படம் ஓடிடியில் வருதா இல்லை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பரியேறும் பெருமாள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு முத்திரை பதிச்ச இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். ஸோ அவருடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு இருந்த படம் தான் கர்ணன். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு 90% நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டரும் அது மட்டும் இல்லாமல் தனுஷுமே ட்விட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததா தனுஷோட படங்களோட வரிசையில் கர்ணனும் ஒரு ரிலீஸ்க்காக காத்திருக்க படம். 2016 மாஃபியா இது மாதிரியான பல சுவாரஸ்யமான படங்களை கொடுத்த இயக்குனர் தான் கார்த்திக் நரேன். ஸோ D43 அப்படிங்கிற பெயர் வைக்கப்படாத இந்த படத்தை கார்த்திக் நரேன் தான் டைரக்ட் பண்ணுறாரு, தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. D44 அப்படிங்கிற படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. பட் இதோட இயக்குனர் யாரு அப்படிங்கிறது இன்னும் சரிவர தெரியல. தெரிஞ்சோன்னா அந்த அப்டேட்டையும் நம்ம சேனலில் பார்ப்போம். அடுத்ததாக தனுஷோட நடிப்பில் காத்திருக்க படம் என்ன அப்படின்னா அன்புவின் எழுச்சி. ஆமாம், வடசென்னை 2 தான். ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்டோருக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இயக்குனர் வெற்றிமாறன் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கு நிறைய பட்ஜெட் செலவாகும், பெரிய ஒரு தளம் இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறதுனால அதிக பட்ஜெட் செலவாகும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொன்னார். ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வடசென்னை 2 தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர காத்திருக்கு. அடுத்த படம் செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த புதுப்பேட்டை படத்தை தொடர்ந்து புதுப்பேட்டை 2 அப்படிங்கிற படமும் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் தான் அடுத்ததாக வெயிட்டிங்கில் இருக்குது தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள படம். ஸோ அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராட்சசன் பட இயக்குனர் ராம்குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்தில் தனுஷ் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கும் இன்னும் பேர் வைக்கப்படல. தனுஷோட நடிப்பில் வெளிவர இருக்க படங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அடுத்ததாக ஹிந்தியில் அந்த்ராங்கீரே அப்படிங்கிற ஒரு படத்துலையும் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் ரிலீஸ்க்காக காத்திருக்கு, பார்ப்போம். இந்த கொரோனா பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷுடைய படங்கள் வரிசை கட்டி வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு புதுமையை புகுத்தி நம்மளை எல்லாத்தையுமே பிரமிக்க வைக்கக்கூடிய தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் இத்தனை படங்கள் வெளிவர காத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழரசன் டாக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.